அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாப் வரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் நினைக்கிறேன் பிள்ளைங்களாங்க. பாருங்கள், ஏ டார்ச் பல்ப், ஒரு டார்ச் பல்ப் இருக்குது, இஸ் ரேட்டட் ஃபார் 3 வோல்ட். அதுக்கு அக்ராஸாக வந்து ஒரு 3 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணுறாங்க. இட் டேக்ஸ் 600 மில்லியாம்பியர், 600 மில்லியாம்பியர் கரண்ட் அது எடுக்குது எரியறதுக்கு. கால்குலேட் இட்ஸ் பவர், அது எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ், அந்த ஃபிலமெண்ட்டில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எனர்ஜி கன்சியூம் இஃப் இட் இஸ் யூஸ்டு ஃபார் 4 ஹவர்ஸ், 4 மணி நேரம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்ட எவ்வளோ எனர்ஜி என்ன செஞ்சுருக்கும் அது கன்சியூம் பண்ணியிருக்கும். இதுதான் பிள்ளைகளாக கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா, 3 வோல்ட் மின்னழுத்தம் பாயும், 600 மில்லியாம்பியர் மின்னோட்டமும் பாயும் ஒரு டார்ச் விளக்கினால் உருவாகும் மின்திறன், அதாவது பவர், மின்தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ், 4 மணி நேரத்தில் நுகரப்படும் மின்னாற்றலை ஆகியவற்றை கணக்கிடுக. இதான் பிள்ளைகளாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை பூராத்தையும் நம்ம கணக்கிடலாம். ஸோ ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக இதுதான் அந்த பல்புடைய ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ரைட், இதில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறாங்க, 3 வோல்ட் தர்றாங்க. இதுக்கு அக்ராஸாக 3 வோல்ட் தர்றாங்க. ஓகே, அதுவேளை எவ்வளோ கரண்ட் போகுது, 600 மில்லியாம்பியர் போகுது. அதாவது 1000 மில்லியாம்பியருங்கிறது 1 ஆம்பியர். ஸோ 600 மில்லியாம்பியருங்கிறது 0.6 ஆம்பியர் போகுது. ஸோ இதனுடைய ரெசிஸ்டன்ஸை R-னு வச்சுக்கலாம், இது கன்சியூம் பண்ணுற பவரை P-னு வச்சுக்கலாம். இப்போ ஒன்றா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க, பவர் கேட்குறாங்க. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும், வோல்டேஜ் தெரியுது, கரண்ட் தெரியுது. ஸோ சிம்பிளாக V-I ஃபார்முலாவே என்ன செஞ்சிடலாம், 3 ஃபார்முலா இருக்குது. V-I யூஸ் பண்ணலாம், I2R யூஸ் பண்ணலாம், V2R யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த இது அப்பரண்டாக இருக்கிறதுனால சார் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 × 0.6, ஸோ எவ்வளோ வரும், இட் கம்ஸ் அஸ் 1.8 வாட். சரியா, இப்போ இது பவர் கண்டுபிடிச்சாச்சு, தென் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளாக ஓம்ஸ் லெவலியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், 3 வோல்ட்டுக்கு 0.6 ஆம்பியர் போகுது. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். ஸோ வோல்டேஜ் கம்ஸ் அஸ் 3, கரண்ட் 0.6, ஸோ திஸ் கம்ஸ் அஸ் 5 ஓம். தென் என்ன கேட்குறாங்க, எனர்ஜி கேட்குறாங்க. எனர்ஜி எவ்வளோ நேரம் கேட்குறாங்க, 4 ஹவர்ஸ் கேட்குறாங்க. சரியா, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, பவரையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பவர் இன்டூ டைம். ஸோ பவர் எவ்வளோ இருக்குது, 1.8 வாட் இருக்குது. டைம் எவ்வளோ இருக்குது, 4 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ்னால் எத்தனை செகண்டு, 4 ஹவர்ஸ். 1 செகண்டுக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 செகண்ட். ஸோ திஸ் கம்ஸஸ் 25.920 வாட் செகண்ட். திஸ் மீன்ஸ் 25.920 ஜூல்ஸ். ஆன்சர் பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் தி மெத்தட். சரியா, சந்தேகம் இருந்ததுன்னா என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.